வணக்கம். ஜெயங்கட்டும் அருகே சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களை அகற்றிவிட்டு புதிய தார் சாலை பணிகளை துவங்க வேண்டும் என பல முறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் அக்கிராம மக்கள் திரண்டு ஊராட்சி தலைவரிடம் வாயை கட்டி கொண்டு நூதன முறையில் மனு அளித்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டும் அருகே உள்ள கொடுக்கூர் ஊராட்சியில் குடிகாடு கிராமம் உள்ளது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அக்கிராமத்தில் மேலத்தெரு கீழத்தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்களின் நபார்டு திட்டத்தின் கீழ் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சாலையின் நடுவே 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் இருந்து வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது புதிதாக சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதை அறிந்த அக்கிராம மக்கள் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களை ஓரமாக அகற்றி வைத்துவிட்டு புதிய தார் சாலையை துவங்க வேண்டும் என ஊராட்சி நிர்வாகத்திற்கும் சாலை ஒப்பந்ததாரர்களுக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்காமல் சாலையில் நடுவே உள்ள மின்கம்பத்துடன் புதிய தார் சாலையை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதில் அதிருப்தி அடைந்த அக்கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் திரண்டு கொடுக்கு ஊராட்சி அலுவலகத்தில் வாயை கட்டி கொண்டு நூதன முறையில் மனு அளித்தனர். இது குறித்து கிராம மக்கள் தெரிவிக்கையில், 30 ஆண்டு காலமாக சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களை அகற்றப்படாமல் இருந்து வருகிறது. தற்பொழுது புதிய தார் சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பொழுதும் சாலையின் நடுவே இருக்கின்ற மின்கம்பங்களை அகற்றப்படாமலே பணிகளை செய்து வருகின்றனர். இதனால் அதிக அளவில் விபத்து ஏற்படும் என பல முறை மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இந்த முறை வாயை கட்டி கொண்டு நூதன முறையில் ஊராட்சி தலைவரிடம் மனு அளித்துள்ளோம் என்று தங்களது கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக பெரிய அளவில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என அரசுக்கு எச்சரிக்கை செய்தனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன். வணக்கம். ஆண்டிமடம் ஊராட்சி ஒன்றியம் கொடுக்கூர் பஞ்சாயத்து குடிக்காடு கிராமம் மின்கம்பம் அகற்றி தருமாறு நாங்கள் பல முறை கோரிக்கை கொடுத்தோம். அதை வந்து அகற்றலை. இன்றைக்கு வந்து கொடுக்கூர் குடிக்காட்டில் வந்து தார் சாலை அமைக்கிறாங்க. நடு ரோட்டில் வந்து அந்த மின்கம்பங்கள் இருக்குது. அதை அகற்றி தருமாறு பல முறை நூதன முறையில் போராட்டம் பண்ணியும் பஞ்சாயத்து போர்டு மனு கொடுத்தும் அதை வந்து செயல்படுத்தலை. அதனால் நாங்கள் இன்றைக்கு வாயில் துண்டை கட்டி நூதன முறையில் வந்து இன்றைக்கும் பஞ்சாயத்து போர்டில் வந்து அந்த மின்கம்பத்தை அகற்றி தருமாறு நாங்கள் தார் சாலை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து மின்கம்பத்தை அகற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மின்கம்பம் வந்து நடு ரோட்டில் இருக்குது. அது வந்து மின்கம்பம் வந்து நடு ரோட்டில் இருக்குது. வெளியூர்காரங்க வராங்க, மோதிட்டு விபத்துக்கு உள்ளாகுது. உள்ளூர்காரங்க வராங்க. ஒரு இதை வந்து கிராமங்கிறதுனால ஒரு வண்டி வாசி எதுவுமே ஓட்ட முடியல. அதனால் எங்களுக்கு அந்த மின்கம்பத்தை வந்து ஓரமாக அமைச்சு தருமாறு பஞ்சாயத்து போர்டில் எத்தனையோ முறைகள் நாங்கள் மனு கொடுத்தோம். அதை வந்து செயல்படுத்தலை. இன்றைக்கு வந்து நூதன முறையில் வாயில் துண்டை கட்டிகிட்டு வந்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்கோம். இதை வந்து அவங்க செயல்படுத்தலை அப்படின்னாக்க இந்த போராட்டம் இன்னும் வலுவாக அமையறதுக்கு வாய்ப்பு உள்ளது. கொடுக்கூர் குடிக்காடு கிராம மக்கள் அனைவரும் போராட்டம் வலிமை பெற வாய்ப்பு உள்ளது. இதை வந்து பஞ்சாயத்து போர்டு வந்து பஞ்சாயத்து எங்களுக்கு வந்து சீரமைச்சு தருமாறு பணி ஒன்பதுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொடுக்கூர் குடிக்காடு வி வேல்மணி தெற்கு தெரு.